பிக் பாஸ் ரொம்பவே பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போன ஒரு ஷோன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாட்டி சில பிரச்சனைகள் சந்திக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த வாட்டி நடந்த சில விஷயங்கள் அப்படி இந்த சீசனில் ஆரம்பத்திலிருந்து பல பிரச்சனைகள் இருந்து அந்த சீசனையும் ரொம்ப டவுன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு சிலருக்கு நல்ல பேர் கிடைச்சிது. அப்படிப்பட்ட ரசிகர்களை கொண்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாமை சொல்லலாம். சாம் வெளியேறப்படுது ரொம்ப பெரிய தப்பாக போடுறது நிறைய பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம் வெளியேற்றப்பட்ட இந்த விஷயம் பல பேரை கொந்தளிக்கவும் செய்ய வச்சிருக்குது. பொதுவாக சொல்ல போனால் கமலஹாசன் அவர்களே இதுக்கு உடனே இருந்து செஞ்சதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பாக இருந்தது. இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நேற்று ஜித்தின் ரமேஷ் அவர்கள் தான் வெளியேற்றப்படணுமாமா, சம்யுக்தாவோட 400,000 ஓட்டு கம்மியாக இருந்திருக்குது. ஆனால் கமல் அவர்கள் தான் சம்யுக்தாவை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் சம்யுக்தா வெளியேற்றப்பட்டதுக்கு மக்கள் காரணம் கிடையாது, கமல் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனாலேயே சாம் அவர்கள் திரும்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு தனி தாயாக இருந்து இவங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப சூப்பராகவே கேம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இவங்கள மாதிரி நல்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள ஒரு சிலர் இருந்தாலும் உள்ள தேவையே இல்லாத கண்டஸ்டன்ஸ் சிலர் இருக்காங்க, அவங்கள தான் முதல்ல வெளியேற்றிருக்கணும். அதில் அனிதா பண்ண வேலையினால தான் சாம் வெளியே போனது எங்களுக்கு வருத்த அடிக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போது இவங்க சீக்ரெட் ரூமில் உள்ளே வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹசீம் அவர்களும் ஆல்ரெடி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சீக்ரெட் ரூம் வழியாக தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றின எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே இன்னும் வெளியாகலை. இருந்தாலும் சாம் வருவாங்களா இல்லையாங்கிறது தெரியலை. பொதுவாக சீக்ரெட் ரூம் அப்படிங்கிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்ரெட் ரூமுக்கு வரணும்னா அன்றைக்கி வெளியே போகும்போது அப்போவே சீக்ரெட் ரூம்னு கூட்டி போய் உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இவங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலையிலேயே ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சீக்ரெட் ரூம் போகலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இப்போது சாம் வெளியே இருக்காங்க, அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அதுலேயும் சீக்ரெட் ரூம்குள்ளே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஹசீம் சீக்ரெட் ரூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் அவர் குவாரண்டைனை தாண்டவே இல்லை. ஒரு வேளை குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் சீக்ரெட் ரூமில் போட்டு அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஹசீம் ஏற்கனவே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் சில இஷ்யூஸ்னால அவரால் வர முடியலை. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு குவாரண்டைனில் இருந்திருக்கிறாரு. அப்படி குவாரண்டைனில் இருக்கும்போது சரியாக அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது. ஸோ அதனால் குவாரண்டைனை விட்டு அவர் வெளியே போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு கூட 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிக்பாஸுக்கு திரும்ப வந்திருக்கிறாரு. திரும்ப அவரை குவாரண்டைனில் போட்டிருக்கிறாங்க. ஸோ குவாரண்டைன் டேட்ஸ் வந்து இன்னும் லாங் ஆகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவாரண்டைனால் பிக்பாஸ்க்குள்ளே இவர் போக வேண்டிய நாட்களும் ரொம்பவே தாமதமாகிக்கிட்டே இருக்குது. இது ரசிகர்களை ரொம்பவே டிசப்பாயிண்டடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ரசிகர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அசீமெல்லாம் சீக்கிரமாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தாங்கன்னா சிவானியை வச்சு இவர் நிறைய கேம் ப்ளே பண்ணணும். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பொதுவாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சிவானி இப்போது பாலா கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அசீம் வந்தார்னா பிரச்சனை எந்த லெவலுக்கு வெடிக்க போகுது, என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிவானி ஃபேஸ் பண்ணுவாங்க, அசீமுக்கும் சிவானுக்கும் நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் ரசிகர்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் போன வாரம் உள்ளே வர வேண்டியது குவாரண்டைன்லாம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் திரும்பவும் இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாட்கள் தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கே தவிர இவங்க எப்போ உள்ள வருவாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹசீம் எவ்வளவு சீக்கிரத்தில் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்று முன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.